செவகர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. டிவியில் நம்ம நிறைய ஷோஸ் பார்த்துருப்போம், மேஜிக் ஷோஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்டன்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் பைக் ஸ்டன்ட்ஸ்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே நமக்கு பார்க்கவே பயமாக இருந்தாலும் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறது பார்த்தா. இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம்க்காக சேலத்துலேயே ரொம்ப பிரபலமான இனியவன் ஸ்டன்ட் குரூப்ன்றிருக்காங்க. அவங்க வந்து நமக்காக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நமக்கு ஸ்பெஷலாக கொடுக்கறதுக்காக அவங்க ஒரு ஸ்டன்ட் ஷோ பண்ண போகிறாங்க. அவங்க என்னென்ன ஸ்டன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க இனியவன், ஸ்டண்ட்னா என்ன? இப்போ இருக்க யூத் எல்லாம் வந்து ஸ்டண்ட் மேலே ஏன் இவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க? அது எப்படின்னா, இப்போ ஸ்டண்ட்ஸுங்க வந்து நார்மலாக பைக் ஓட்டுறது வந்து வேரியேஷன் ஆகி, இப்போ சைக்கிள் அப்படி கற்றுக்கும் போது ஃப்ரண்ட் வீல் தூக்குறது, பேக் வீல் தூக்குறது, அந்தமாரி வந்து பைக்லேயும் அந்த ஸ்டண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சாகசங்கள் இப்போ நார்மலாக இருக்கிற இது மாற்றி செஞ்சு அது போய் சாகசம்பாங்க. அந்த வகையில் பைக் வந்து நார்மலாக ஓட்டாமல் அதை வந்து ஃப்ரண்ட் வீல் தூக்கிக்கிட்டோம், பைக் மேலே ஏறி நின்றுக்கிட்டோம், பைக் மேலே உட்காந்துக்கிட்டோம், பைக் மேலே படுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வண்டி ஓட்டும் போது அது ஸ்டண்ட்ஸுங்கிறாங்க. இப்போ அந்த ஸ்டண்ட்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் நிறையா கொண்டு வந்து அதை வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு செய்யும்போது தான் அது வந்து மக்கள் இருக்குது. அதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ஸ்டண்ட் ஷோவாக நிகழ்ச்சி பண்ணி காட்ட போகிறோம். எத்தனை வெரைட்டி இருக்குது, அதில் நீங்கள் இப்போ என்னென்ன பண்ண போகிறீங்க? ஸ்டன்ட்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, மோர் தென் 45 வெரைட்டிஸ் இருக்குது. இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து ஒரு மோர் தென் 50 to 55 வெரைட்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதில் பேசிக்கான விஷயம் ஆரம்பித்தா அது வீலிம்பாங்க, அதை வந்து இப்போ நாங்கள் ஆரம்பித்து செஞ்சு காட்ட போகிறோம். We'll be right back.
முன்னாடி ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் தூக்குறதுன்னு நினச்சோம், ஆனால் வண்டி மேலே ஏறி உட்காந்து சீட் மேலே ஒரு ஏறி உட்காருது அப்படின்னு வீலிங்லேயே வந்து நிறைய வெரைட்டி பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வீலிங் பண்ண மாதிரியே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிம்பாங்க. இப்போ எப்படி நான் வீலிங்கில் பல வெரைட்டிஸ் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டாப்பிலையும் நிறைய வெரைட்டிஸ், ரோலிங் ஸ்டாப்பி, எண்டோ ஸ்டாப்பி, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒன் ஹேண்ட் ஸ்டாப்பி. இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளோ துணிச்சல் இருந்தது? ஆரம்பத்தில் வந்து நார்மலாக தான் பைக் ஓட்டிருந்தேன். அப்போ வந்து டேட் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கும்போது அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யதார்த்தமாக பிரேக் அடித்தேன், ஃப்ரண்ட் பிரேக்கு. அப்போ வந்து பேக் வீல் தூக்காமிச்சு, அதிலேருந்து ஒரு எப்படி இப்படி இருக்கும்போது அதை எப்படி ஒரு லெவலாக ஸ்டண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதில் இவ்வளோ வெரைட்டிஸ் நான் கொண்டு வந்தேன். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண நாளடைவில் நிறையா ஸ்டண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் ஓனாகவே. இப்போ வந்து அதை நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிட்டுக்கிறேன். இது ஆரம்பிக்கும் போது வந்து ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் தான் ஆரம்பித்தேன், கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து அதை ப்ரிகாஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான முறையில் நாங்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு பண்றது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுத்துட்டு வரோம், ப்ராப்பரான ஸ்டண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து ஸ்டண்ட் பிராக்டிஸ் கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து நம்ம வந்து வீலிங்கும் ஸ்டாப்பையும் பார்த்துட்டோம். இதை நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பைக்கால் உட்காந்துட்டு ஓட்டுவாங்க. இது வந்து நான் வந்து பைக் மேலே ஏறி நின்றுட்டு ஓட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெலி ரிஸ்க்கு தான், பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுலேயும் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக சீட் மேலே ஏறி நிற்கிறது இல்லாமல் ஒரு கால் எடுத்து ஹேண்டில் பால் மேலே நிற்க வச்சு அதை வந்து ஹேண்டில் பால் கிரைஸ்டுமோ, இந்த வெரைட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஸ்டண்ட் பார்த்தோம். எல்லாமே பைக்கில் உட்காந்துட்டு தான் போவாங்க, இவங்க பைக் மேலே நின்றுட்டு போனாங்க. இது வந்து ஹைலி ரிஸ்க், ஆனால் இவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா இவங்களோட சேலம் பைக்கர்ஸ் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கு, நீங்களும் அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ரோட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க யாரும். இவங்க வந்து முறையாக வந்து கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணி அதை பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டண்ட்டில் என்ன வெரைட்டி பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி வந்து சப்வே. இது நார்மலாக வந்து ஒரு கோஆர்டினேஷனால தான் பண்ண முடியும். இப்போ வந்து ரெண்டு பைக் நடுவில் இன்னொருத்தர் பூந்து போகிறதுனால அது வந்து சப்வே நாங்கள் பேர் வச்சோம். இப்போ எப்படியும் பிரிட்ஜு கடியில் பூந்து போனால் அது பேர் சப்வேமோ, அதை வந்து நாங்கள் வந்து பைக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ரெண்டு பைக் போகும்போது இன்னொருத்தர் வந்து நடுவில் அவர் தாண்டி போகிறதுக்காக அதை பண்ணும்போது அது சப்வே நேம் வச்சு இப்போ பண்ணிவிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கு தான், பட் இருந்தால் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் மூலமா நாங்கள் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வண்டி கடையில் இன்னொருத்தங்க ஒரு வண்டியில் போகிறது வந்து இட்ஸ் ஹைலி ரிஸ்கபிள் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கூட வந்து அபி இருக்காங்க. சொல்லுங்கள் அபி, நீங்கள் எத்தனை இயர் வந்து இந்த ஸ்டண்ட் இதில் இருக்கீங்க? நான் 5 இயர்ஸாக ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் விளையாட்ட ஆரம்பித்து அது சரி, ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு தடவை நியூஸ்லாம் பார்க்கும்போது சரி ப்ரொஃபஷனலாக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ஸ்டண்ட் வெரைட்டியில் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டண்ட் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 360 ட்ரிஃப்டிங். ட்ரிஃப்டிங் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நார்மல் பர்சன்ஸ்லாம் வந்து பைக்கில் வந்த ஸ்பீடில் அப்படி அடிப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 360 ட்ரிஃப்டிங் ஒரே இடத்துல இருந்துட்டு அந்த 360 ஆங்கிள்லேயே உள்ளேயே இருந்துட்டு சென்டர் கலர் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி வண்டியை நல்லா அப்படியே ட்ரிஃப்ட் பண்ண விட்டு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது தான்.
ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அபி, நீங்கள் என்ன வெரைட்டி பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளிப்புன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம வந்துட்டு ஸ்டண்ட் முடிச்சோடனே கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக வந்த வேகத்தில் வண்டி ஸ்பீடாக வந்தோடனே சைட் ஸ்டாண்ட், சில பேருக்கு தெரியாது இது பண்ணுறது, நம்ம டக்குன்னு சைட் ஸ்டாண்ட் போட்டு ஃப்ரண்ட் ஃப்ளிப் ரெண்டு கையை ஹேண்டில் பேரில் ஊனி டக்குன்னு ஃப்ளிப் அடிக்கலாம், அதுதான் ஃப்ரண்ட் ஃப்ளிப். நெக்ஸ்ட் நம்ம என்ன வெரைட்டி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹை சேர்னு சொல்லுவாங்க. இத ஒரு சேர்ல ஹைட்டா உட்கார்ற மாதிரி அந்த கணக்கு தான். பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா பைக்ல உட்காந்துட்டு சீட்ல உட்காந்துட்டு போவாங்க. நம்ம என்ன பண்ணா டிஃபரெண்டா ஒரு லெக்கை வந்துட்டு முன்னாடி ஹேண்டில் பேருக்குள்ள போட்டு ரூம்ல, இன்னொரு லெக்கையும் உள்ள போட்டுட்டு ஒரு 360 டிகிரியில உள்ளே அந்த 360 டிகிரியிலே சுத்தினா அதுதான் ஹை சேர். ஹை சேர் பார்த்தோம், அதாவது வண்டி வந்து ரெண்டு கை விட்டு ஓட்டுறதே பெருசு, ஆனால் இவங்க வந்து டேங்க் மேலே உட்காந்து முன்னாடி ரெண்டு கால் போட்டு ஓட்டினாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கூட ஹரி இருக்காங்க. ஹரி, நீங்கள் எத்தனை இயர் நீங்கள் இந்த ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்டு உங்களுக்கு இதுக்கு வர்றதுக்கான ஆர்வம் என்ன? நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் வந்து எப்படி கிரேஸ்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து சிட்டியில் பைக் ஓட்டிகிட்டு இருப்போம். அப்போ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஷனலாக வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்டண்ட் எப்படி கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்தது. அப்போ யூடியூப் இந்தமாரிலாம் பார்த்தோம். அப்புறம் சேலம் பைக்கர்ஸ் கிளப் ஃப்ரெண்ட் இனிய மூலியமாக பழக்கமே, அதுலேருந்து இப்போ 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ் ஷோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வெரைட்டி பண்ண போகிறீங்க ஸ்டண்ட்டில்? இப்போ நான் ஸ்டண்ட்டில் இப்போ அடுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன், இப்போ நீங்கள் ஐசேர் பார்த்தீங்க, இப்போ அதுக்கடுத்தது பண்ண போகிறது என்னன்னா பைக் சேசிங். பைக் சேசிங்னா மற்ற ஸ்டண்ட்ஸ் எல்லாமே வந்து பைக்கு நம்ம ஈவெண்ட் பண்ணி பைக்கோட டச்சில் இருப்போம். இது வந்து பைக் சேசிங்கிறது பைக் நம்மளை விட்டு போயிடும், பைக்கு கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். பைக்கு தனியாக போவோம், நம்ம தனியாக போவோம், அதுதான். இது வந்து ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு.
ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டண்ட் தான், ஏன்னா பைக் நம்மளை மீறி போயிடும், கண்ட்ரோலும் முக்கியம். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு போகும்போது வண்டியிலேருந்து பின்னாடி ஜம்ப் ஆயிடுவோம், வண்டி கிட்டத்தட்ட நம்மகிட்டருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் முன்னாடி போயிட்டுருக்கோம், நம்ம அதை சேஸ் பண்ணி பிடிக்கணும். அதுக்காக பைக் சேஸ் இந்த ஸ்டண்ட் நேம். ஓகே, சேஸ் பண்ணிட்டு போவாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் வந்து பைக் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க இறங்கிட்டு திரும்ப பைக் கூடயே இவங்க போகிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹரி, நீங்கள் என்ன ஸ்டண்ட் பண்ண போகிறீங்க? இப்போ நாங்கள் அடுத்தது என்ன, பர்ன்அவுட். பர்ன்அவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டீம் பேர் தான், சேலம் பைக்கர்ஸ் பர்ன்அவுட் டீம். பர்ன்அவுட்டுங்கிறது ஸ்டண்ட் ஃபினிஷிங் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து மூவிங் இருக்காது, பேக் டயர் மட்டும் ரோலில் இருக்கும், அது வந்து டயர் பர்ன்அவுட் வரும், ஸ்மோக் வரும். பார்த்துருக்கோம் இந்த ஹீரோஸ் என்ட்ரியில் வந்து பின்னாடி ஃபுல்லாக ஸ்மோக் வரும், அந்த மண்ணெல்லாம் பறக்கும். ஆனால் நம்மளோட சேலம்ஸ் பைக்கர்ஸ் கிளப் வந்து இது ரொம்ப சூப்பராக பண்ணாங்க இந்த பர்ன் அவுட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் எண்டிங், அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இனியன்ட்ட பார்க்க போகிறோம். கிளப்போட ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அங்கே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேலம் பைக்கர்ஸ் கிளப் பண்ண ஸ்டன்ஸ்னால நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுங்கும் போது, இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனால் இராணுவத்தை சம்மந்தப்பட்டு வரும்போது அவங்க வந்து சாகசங்கள் வந்து இராணுவத்தில் வந்து செய்வாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து அதை மையப்படுத்தி இன்றைக்கி பிரமிட் செய்ய போகிறோம், ஃப்ளாகை வச்சு ஹோஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கி பிரமிட் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. Thank you.
இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேலம் பைக்கர்ஸ் கிளப் எல்லாம் பண்ணது. இவங்க வந்து மோர் தென் நம்ம கிளப் ஆரம்பித்து 6 இயர்ஸ் ஆகுது. இந்த 6 இயர்ஸில் வந்து மோர் தென் 50 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதோட மைய இது வந்து வந்து ப்ராப்பராக முறையான பயிற்சியின் மூலியமாக ஸ்டண்ட்ஸ் பண்ணுறது. இது வந்து வித்தவுட் சேஃப்டி கேஸ் வந்து நாங்கள் ஸ்டண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து வலியுறுத்தி வித் சேஃப்டி கேஸோடு நாங்கள் ஸ்டண்ட் கற்றுக் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சோஷியல் அவேர்னஸும் பண்ணிட்டுருக்கோம். ரோட்ஸில் வந்து ஓவர் ஸ்பீட் ஓட்டக்கூடாது, வித் ஹெல்மெட் தான் ஓட்டணும், டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணணும், இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இது வந்து நாங்கள் பண்ணும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டோடையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இணைஞ்சு பண்ணுறதுனால ரொம்ப ஒரு நல்ல ஒரு முறையில் சேலத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஸ்டண்ட்ஸை வந்து யாரும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ண ஒரு ஆசை இருந்தால் நம்ம சேலத்தில் வந்து இந்த மாதிரி சேலம் பைக்கர்ஸ் கிளப்னு ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து முறையான பயிற்சி கொடுத்துட்டு இது வந்து நல்லா சோஷியல் மீடியாவும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால இது வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு கிரவுண்டை ப்ரிஃபர் பண்ணி அதில் கோச்சிங் கொடுத்து வந்துட்டுருக்கிறோம். அதனால் யாரும் வந்து ரோட்ஸ்லையோ இல்லை எங்கேயும் பப்ளிக்கோ டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரும் பண்ணாதீங்க. அதை தான் எங்களோட மெயின் இது. இது வந்து பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியை வந்து நாங்கள் ப்ரிகாஷனோட ரொம்ப கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் பண்ண ஆசைப்படும் போது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸ்டன்ஸில் வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குன்றது இவங்க பண்ணுறதுல வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டேன். அண்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அண்டு நார்மல் ரோடில் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. முறையான பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உங்களுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்களோட ஜாயின் பண்ணுங்கள். அண்டு மீண்டும் ஒரு முறை ஜவஹர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.